ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. விநாயகர் என்றாலே தனக்கு மேல் ஒரு தலைவன் இல்லாதவர் என்று பொருள். அனைவருக்கும் முதலான தெய்வம் என்பதாலேயே இவரை முழு முதற் கடவுள் என போற்றுகின்றோம். அனைத்து கணங்களும் விநாயகப் பெருமானுக்குள் அடக்கம் என்பதாலும், இவரது இடுப்பில் சர்ப்பங்களை கயிறாக கட்டியிருப்பதாலும், விநாயகரை வழிபடுவதால் நவக்கிரகங்கள் நாகங்களால் ஏற்படும் தோஷம் நம்மை நெருங்காது. விநாயகர் முதலும் முடிவும் இல்லாத கடவுள் என்றாலும், அவர் ஞானத்தின் வடிவமாக யானை முகத்துடன் தோன்றிய தினத்தையே அவரது அவதார தினமாக கொண்டாடுகின்றோம். பலரது இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் அவதார தினத்தை விநாயகர் சதுர்த்தியாக நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் பலரும் விரதமிருந்து விநாயகரை வழிபடுவார்கள். முழு முதற் கடவுளான விநாயக பெருமான் அவதரித்த திருநாளையே ஆண்டுதோறும் நாம் விநாயகர் சதுர்த்தி விழாவாக கொண்டாடி வருகின்றோம். ஆவணி மாதத்தில் வரும் வளர்பிறை சதுர்த்தி திதியிலேயே விநாயக பெருமான் அவதாரம் செய்ததாக புராணங்கள் சொல்கின்றன. இந்துக்களின் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்றாக விநாயக சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது. ஆவணி மாதம் என்றாலே அது விநாயகர் வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது. விநாயக சதுர்த்தி, கணேச சதுர்த்தி என பல பெயர்களில் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. விநாயக சதுர்த்தி அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலையை வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு பிடித்தமான கொழக்கட்டை, மோதகம், சுண்டல், அப்பம், அவல் பொறி, பழங்கள் உள்ளிட்டவைகளை படைத்து வழிபடுவது உண்டு. பிறகு மூன்றாவது அல்லது ஐந்தாவது நாளில் வீடுகளிலும் பொது இடத்திலும் வைத்து வழிபட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு நீர்நிலைகளில் கரைக்கும் வைபவம் நடைபெறும். இப்படி கரைப்பதால் அந்த சிலையைப் போலவே நம்முடைய வினைகளும் கரைந்துவிடும் என்பது நம்பிக்கை. வட மாநிலங்களில் விநாயகர் சதுர்த்தி விழா 10 நாள் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அன்னை பார்வதி தேவி தன்னுடைய உடலில் பூசி இருந்த மஞ்சளை கொண்டு விநாயகரை உருவாக்கியதாகவும், அவர் யார் என்று அறியாமல் கைலாயத்திற்கு செல்ல தன்னை அனுமதிக்காத காரணத்தால் சிவபெருமான் கோபம் கொண்டு அவரின் தலையை துண்டித்து விடுகிறார். பிறகு பார்வதி மூலமாக உண்மையை தெரிந்து கொண்ட சிவபெருமானிடம் தான் உருவாக்கிய மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கும்படி பார்வதி தேவி வேண்டுகிறாள். அதை ஏற்று பூத கணங்களை அனுப்பி வடக்கில் தலை வைத்து படுத்திருக்கும் உயிரினத்தின் தலையை கொண்டு வரும்படி சிவபெருமான் உத்தரவிடுகின்றார். அதன்படி வடக்கு திசையில் தலை வைத்து படுத்திருந்த யானையின் தலையை கொண்டு வந்து யானை முக கடவுளாக புது அவதாரம் எடுக்கிறார் விநாயகர். விநாயகர் புது அவதாரம் எடுத்த நாளையே விநாயக சதுர்த்தி தினமாக கொண்டாடுகின்றோம். விநாயகர் ஞானத்தின் வடிவானவர், பிரணவ மந்திரமான ஓம்கார வடிவமானவர். விநாயகரை வழிபடுவதால் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது நீங்கிவிடும் என்பது நம்பிக்கை. தடைகள் துன்பங்களை விலக்கி மகிழ்ச்சியையும் வெற்றியையும் ஞானத்தையும் செல்வத்தையும் தரக்கூடிய கடவுள் விநாயக பெருமான். எந்த ஒரு செயலை துவங்குவதற்கு முன்பும் விநாயக பெருமானை வழிபட்ட பிறகு துவங்கினால் அதில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும், தடைகள் ஏற்படாது என்பது ஐதீகம். களிமண், மஞ்சள், சாணம், சந்தனம் என எதை கொண்டு பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு 2 அருகம்புல் வைத்து வணங்கினால் அவற்றில் எழுந்தருளி அருள் செய்யக்கூடிய எளிமையான கடவுள் விநாயக பெருமான் ஆவார். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா 7 செப்டம்பர் ஆவணி 22 சனிக்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. 7 பகல் 1:48 துவங்கி 7 பகல் 3:38 வரை மட்டுமே சதுர்த்தி திதி உள்ளது. 7 சதுர்த்தி திதி துவங்கினாலும் 7 தான் சூரிய உதய காலத்தின் போது சதுர்த்தி திதி உள்ளது.
அதனால் அந்த நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலமும், பகல் 1:30 முதல் 3 மணி வரை யமகண்ட நேரமும் உள்ளது. இதனால் இந்த நேரங்களை தவிர்த்து பகல் 1 மணிக்கு முன்பாக விநாயகர் வழிபாட்டினை செய்வது சிறப்பானதாகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய